ஹலோ வியூவர்ஸ் ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் இன்றைக்கி என்ன முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோன்னா ராஜாமுத்தியா கல்லூரியில் வந்து ஃபீஸ் குறைக்க சொல்லி மாணவர்களும் பெற்றோர்களும் நிறைய பேர் போராட்டம் பண்ணாங்க அதோட நிலைமை என்ன அதான் வந்து இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு ஒன் முடிஞ்சிலேருந்தே வந்து இந்த போராட்டம் நடந்துகிட்ருக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டு நாளாக வந்து கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்திட்டு ஜனவரி இருபதுலேருந்து வேலைநிறுத்த போராட்டம் நடத்தியிருந்தாங்க நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் டுவெண்ட்டி இருந்து வந்து யாருமே வந்து ஸ்கூல் காலேஜஸ்க்கு போகலை மேனேஜ்மெண்ட்டும் வந்து காலேஜஸை க்ளோஸ் பண்ணிட்டு மாணவர்கள்லாம் வந்து ஹாஸ்டல்லேருந்து இருந்து வெக்கேட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க பட் யாருமே வெக்கேட் பண்ணாமல் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க பட் இந்த போராட்டத்தை விளைவு என்ன ஆச்சு இப்போ கவர்மெண்ட் என்ன டிசிஷன் எடுத்தாங்கங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த நீண்ட நாள் போராட்டத்துக்கு வந்து ஒரு வெற்றி கிடைக்கிற விஷயமே வந்து கவர்மெண்ட் வந்து ஆர்டர்ஸ் போட்டிருக்காங்க என்னென்னா வந்து எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு வந்து கவர்மெண்ட் ஃபீஸே வந்து ராஜாமூத்தியா மெடிக்கல் காலேஜஸில் வாங்கணும் அப்படின்ற ஆர்டர் தான் போட்டிருக்காங்க ஸோ எம்பிபிஎஸ்க்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி அறநூற்றி பத்து ரூபா பிடிஎஸ்க்கான ஃபீஸ் வந்து பதிமூணாயிரத்தி அறநூற்றி பத்து ரூபாய் ஸோ இதை வந்து கவர்மெண்ட் ஜியோவே வந்து போட்டாச்சு ஸோ வந்து இது போராட்டம் பண்ண எல்லாத்துக்குமே வந்து கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி தான் ஸோ போராட்டம் பண்ண எல்லா மாணவர்கள் அண்ட் பெற்றோர்களுக்கு வந்து நம்ம மனமாத நன்றி நம்ம அந்த இருந்து ஸோ நல்ல விஷயத்துக்காண்டி போராட்டம் ரொம்ப கண்டிப்பாக நம்ம வெற்றி கண்டிப்பாக கிடைக்க தான் செய்யும் ஸோ இனிமேல் வந்து ராஜாமூத்தியாலேயும் வந்து அதிக ஃபீஸ் இருக்காது ஸோ கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் தான் பதிமூணாயிரத்தி அறநூற்றி பத்து ரூபா அண்டு பிடிஎஸ்க்கு வந்து பதினாயிரத்தி அறநூற்றி பத்து ரூபாய் தான் ஃபீஸாக இருக்கும் ஸோ எல்லாத்துக்கும் மாணவர்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயந்தான் நன்றி வணக்கம்